வணக்கம் கடகாலன். இன்னைக்கு இருக்க வலையை இறக்கி விட்டுருக்கோம். வால்மீன் பிடிக்கிற வலை வலையை இறக்கி விட்டாச்சு. நம்ம கூட சத்யா மாமா இருக்காரு. சின்ன மாமா வரல, பெரிய மாமா வந்துக்கிறாரு. இன்னைக்கு சின்ன மாமா வரல, ராஜா மாமா வரல, நம்ம கூட பெரிய மாமா இருக்காரு. மாமா ஆமா, நிறைய வாட்டி போட்டுக்கு வந்திருக்காரு. சாப்பாடு எடுத்து வச்சிருக்காரு. குழம்பு தெரியாத ஊத்தி தட்டில் எப்பவுமே சாப்பாடு அதிகமாக இருக்கும், குழம்பு கம்மியாக இருக்கும். கண்ணுமணி தெரியாமல் ஊற்றி விட்டுறாப்பா. சாப்பாடு கம்மியாகுது, குழம்பு அதிகமாக இருக்குது. இன்னைக்கு முருங்க எவ்வளோ தள்ளு சாப்பிடும். குழம்பு நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஜீரணம் அதிகமாக நான் கூட பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க காரை கம்மி, ஆந்திராவில் இருக்கிறவங்க காரை அதிகமாக சாப்பிடுவாங்க. அவனை பழு பிடிச்சி பாடுக்கு அதெல்லாம் வந்து நாம் வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம கோம்போடு சாப்பிட்றோம். அவனுக்கு காஞ்ச மிளகு பச்சை சாப்பிடுவாங்க, சும்மா சாப்பிடுவாங்க. காஞ்ச மிளகாய் அவனுக்கு கோபம் அதிகமாக வருமோ? காஞ்சி மிளகாய் கஞ்சிக்கு அதான் பதார்த்தம். பட்டுக்கு சரியாது, காஞ்சி காஞ்சி மிளகாய் சாப்பிட்டா இல்லை பாரு. கஞ்சிக்கு காரம் மிளகாய் தான். கஞ்சின்றோம் அது கஞ்சி வெள்ளம். கஞ்சி வெள்ளத்துக்கு காஞ்சி மிளகாய் வந்து வறுத்த சொல்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சொல்கிறாரு பெரிய மாமா தூங்குறாரு, சின்ன மாமா வரல. சத்தம் கொடுக்குறாரு பாருங்க மாமா. காலையில் வலை கிளம்பும் போது தான் நம்ம திருக்க மீன் வந்திருக்கு. என்ன திருக்கு மாமா? கொட்டாந்துருக்கு. போயிடும் அப்படியே முடி போடு. புரியா புரிய இல்லையா? அப்படியே மொத்த சேர்த்து முடி போடு. இதுக்கெல்லாம் போடுதான் வேலை. வால் பக்கம் முள் இருக்கும். இதான் அந்த முள். இந்த எடு ஓடி தீட்டம் பாரு. எங்கேயும் பேலன்ஸ் இல்லையா? புரியுது, பேலன்ஸே இருக்கு. ஒரு வாழ் தான் புரிய முடியும்பா. அதுக்குள்ள போகுது போகுது
அதுல எப்படி போறோம் இங்க ஏடி இங்க 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 சத்தம் கொடுக்குதா உண்டியா